ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் ஆப் அதிகமாக வந்து நம்ம ஃபேஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற விளைவுகள் வந்து நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஆப்னால நம்மளுடைய உயிரை கூட பறிக்கிற நிலைமை வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னப்பா இந்த ஃபேஸ் ஆப் ஏதோ டேஞ்சரஸ் விளைவுன்றீங்க, என்ன சார் அது விளைவு? நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ புது அப்டேட் வயசான காலத்தில் எப்படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் டேஞ்சரஸ்னு சொல்ல ஒரு நல்ல விஷயம் தானே, நம்ம பின்னாடி எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இது போய் ஏன் சார் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறீங்க? இருப்பா இருப்பா கேமராமேன், ஏன் அர்ஜென்ட் படுற? இப்போதான வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கும் போதே நீ வந்து என்ன விளைவு இருக்கு என்ன டேஞ்சரஸ் இருக்கு நீ கேட்குறியே. நான் வந்து வீடியோ மேக் பண்ணிட்டு நான் உனக்கு அப்லோட் பண்ணுறேன், இல்லை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே அதோட கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிடும் ஓகேவா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பின்னாடி வந்து அப்லோட் பண்ணுறது அவங்களுக்கு புரியும், ஏன்னா எனக்கு முன்னாடி நீ தான் அந்த கான்செப்டெல்லாம் புரிஞ்சிக்கிற, ஏன்னா நீ தான் கேமராமேன் இல்லையா? இந்த மாதிரி எனக்கு கேள்வி கேட்குறியே, நான் இது ஒரு டைட்டில் வச்சுருக்கேன், நான் என்னென்ன சொல்கிறேன்னு பாரு உனக்கு சரியா. பிடிச்சிருக்கா உனக்கு அந்த ஃபேஸ் ஆப்பு? ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே, ஃபேஸ் ஆப் ரொம்ப பிடிக்கும், அதனுடைய அந்த ஃபோட்டோலாம் அவங்க திருடுறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு எனது ஃபோட்டோ திருடுறாங்களா? திருடினா பரவாயில்ல சார், நான் ஃபோட்டோ அது மேக் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிடுறியா? டெலிட் பண்ணாலும் அதிலே இருக்கும்பா. இருப்பா, ஏன்ப்பா வீடியோ எடுக்காத முன்னாடி அதாவது கேள்வி கேட்குறேன். ஒரு நிமிஷம் நீ கேமரா குடி, இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்க ஏன் இன்னைக்கு மதியம் உங்களுக்கு சோறு கட்டு. சோறு கட்டணும்னா பயப்படுறல்ல, அதனால ஒழுங்கா கேமரா வந்து ஸ்டடியா வச்சு ஃப்ரேம் கரெக்டா வச்சு அந்த வீடியோ ஷூட் பண்ணு சரியா? அதுக்கு பின்னாடி நான் சொன்ன பின்னாடி எல்லாமே புரிஞ்சுக்கோ சரியா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரிங்க சார், நீ கேள்வி அதிகமா கேட்க மாட்டேன் சார். நான் ஏதோ சும்மா காமெடி பேசுனா, நீங்க எது சொன்னாலும் நல்லதுதான், ஒரு விழிப்புணர்வு வீடியோ மேக் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சோறு கட்டுலாம் சொல்லாதீங்க, சும்மா காமெடி சொன்னேன். எப்பா கொஞ்ச நாட்டில் எனக்கு சோறு கட் பண்ணிடுவோம் போலீங்க சார். ஓகே சார். பார்த்தீங்கன்னா கேமராமேனே வந்து கொஞ்சம் அவரை ஓவராக கேள்வி கேட்டுட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர் சைலண்டாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்ருக்காரு, வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான ஆப்னே சொல்லலாம். ஸோ டேஞ்சரஸான ஆப்னா என்ன? நம்ம வந்து ஓல்டாக இருக்கிறது வந்து நம்ம வயசான காலத்தில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இதில் போய் என்ன டேஞ்சரஸ் எடுத்து நம்ம டெலிட் பண்ணிடுறோம் அப்படின்னு நாம நினச்சிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆப்பில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் மீறி தான் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி, ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். அப்படி படிக்க முடியலனா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கு, அந்த லிங்க்கை படித்து பாருங்கள். அப்போ தான் இதோட இந்த ஆப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன் பாருங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, உங்களுடைய வயசான தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் ஆப் மூலமாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆப்லேருந்து டெலிட் பண்ணிடுறீங்க ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணாலும் அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஆப்லேயே தான் இருக்கும். ஸோ உங்களுடைய டேட்டா, ஸோ உங்களுடைய ப்ரைவசி ஒன்று போனாலே உங்களோட டேட்டா வெளியே போன மாதிரி தான். ஸோ டேட்டா மீன்ஸ் இன் உங்களுடைய ஃபோட்டோஸ், டேட் ஆஃப் பர்த்து, ப்ளஸ் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய நேமு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் டேட்டாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோ வெளியில் போகுது, இந்த ஃபோட்டோ வச்சு அவங்க என்ன பண்ணலாம்? ஸோ அவங்க உங்கள் ஃபோட்டோ வச்சு பல ஆயிரம், பல மில்லியன், இல்லை ஆயிரக்கணக்கோ இல்லை நூற்றுக்கணக்கோ உங்கள் ஃபோட்டோ வச்சு அவங்க விற்கலாம். வித்துட்டு போட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ வித்துட்டு போட்டுமேன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன் பார்த்துங்க பாருங்கள். ஒரு விளம்பரத்துக்கு ஒரு ஃபோட்டோ கேட்குறாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபோட்டோ வந்து அவங்க வந்து எடுத்து வித்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்காமலே டைரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மூலமா வந்து இந்த ஃபோட்டோவை எடுத்து சிம்பிளாக சொல்ல போனால் பாத்ரூம் இருக்கு இல்லைங்களா, ஆண் பெண் அப்படின்ற இடத்துல உங்கள் ஃபோட்டோவும் ஒட்டுறதுக்கு உண்டு. ஸோ இங்கே இல்லை, ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான இடத்துல உங்கள் ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் விவேக் சார் சொல்லுவார். ஸோ அது அந்த கான்செப்ட் கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேஸ் ஆப் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் எங்களுக்கு என்ன டேஞ்சரஸ்? வித்துட்டா வித்துட்டு போட்டுமே நினைக்கலாம்.
ஸோ பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வரும் இல்லைங்களா, அதுதான் பிரச்சனை. ஸோ ஒரு ஏசி பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது நம்ம இந்தியாவில், ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்குது ஏசி பாத்ரூம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க, அது என்ன ஹோட்டலுங்காங்க, ஏசி பாத்ரூம் தானேலாம். ஸோ விவிஐபிஸ்லாம் அதெல்லாம் போவாங்க. ஸோ அதனால் வந்து ஏசி பாத்ரூம்ஸ்ன்றது இந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு சாய்ஸஸ் உண்டு. ஸோ அதனால் வந்து ஃபேஸ் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து இதில் இந்த மாதிரியான போயிடுச்சு நெட்டில் அப்படின்னா எங்கள் ஃபோட்டோ வந்து சீப்பாக வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் ஃபன்னியாக எடுத்த வீடியோஸ் வந்து சீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகலாம். ஸோ உங்கள் மன உளைச்சல் ஆளாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மன நிம்மதியே போயிடும். ஸோ அதனால் வந்து அதையே யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையே யோசிச்சு யோசிச்சு நீங்கள் வந்து டோட்டலாகவே ஏதோ ஒன்று தவறான முடிவுக்கு போகிறதா கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இது வந்து ஃபேஸ் ஆப்பில் வந்து இருக்கிற ஒரு விளைவு இது மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க. ஸோ பண்ணாலும் இனிமேற்பட்டு பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இனிமேற்பட்டு பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற போது என்னென்ன ஆக்சஸ் கேட்குது அப்படின்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் வந்து அதோட டீட்டெயில்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆன்லைனில் போய் பாருங்கள், படித்து பாருங்கள் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படித்து பார்த்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பே அஃபிஷியல் ஆப் தான். ஸோ அதுலேயும் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. உங்கள் ஃபோட்டோ நாங்கள் எப்போ என்னாலும் தேவைப்படுற போது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ முக்கியமாக போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் ஆப்போட விளைவு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி தெரியும், தீமை அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இமெயில் பண்ணி ஃபேஸ் ஆப் யூஸ் பண்ணுவீங்களா, கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய ஃபோட்டோ எங்கேயாச்சும் போகட்டும், ப்ரைவசி போகட்டும், என்னுடைய ஃபோட்டோ பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கிடையாது. ஸோ இந்த ஆப் எனக்கு மோஸ்ட்லி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ரைவசி வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வு வீடியோ தான். ஸோ இந்த ஆப்போனால என்ன டேஞ்சரஸ் இருக்குது, உங்கள் ஃபோட்டோஸ் வந்து உங்கள் அனுமதியோடு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எந்த விதமான கேஸ் அவங்க மேலே கொடுக்க முடியாது. ஸோ இதனால் மன உளைச்சல் உங்களுக்கு தான் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் ஆப்பில் மூழ்கி போய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் கற்றுக்கட்டும். ஸோ அந்த இதர ஃபேஸ் ஆப்பில் இருக்கிற டேஞ்சரஸ் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த மாதிரியான பல வீடியோஸ் வந்து நம்ம டோட்டல் தமிழ் டெக் வாயிலாக உங்களுக்கு கற்றுட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் போய் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பை பை.